இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஜிஎஸ்எம் அண்ட் ஜிபிஎஸ் பேஸ்டு ஆக்சிடென்ட் அலாட்டிங் மெசேஜ் டூ மொபைல். ஓகேவா, இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஜிபிஎஸ் அண்ட் ஜிஎஸ்எம் செக்ஷன்ஸ் இருக்கும், கண்ட்ரோலர் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மரு, வைப்ரேஷன் செக்ஷன், ரிலே. ஓகேவா, என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்துட்டு எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா, இந்த வைப்ரேஷன் சென்சார் மூலிமா உங்களுக்கு வந்துட்டு வைப்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பாட்டமில் இருக்க இந்த மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா, மோட்டர் ரன் ஆகிட்ருக்கும், மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். தென் அதே மாதிரி ரிலேக்கு உங்களுக்கு கண்ட்ரோலர் வர்றது மூலிமா மோட்டர் ஸ்டாப் ஆகும். தென் இந்த ஜிபிஎஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த லொக்கேஷனை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி கண்ட்ரோலர் மூலிமா இங்கே சிம் ஸ்லாட் மூலிமா உங்களுக்கு இதில் போட்டிருக்க சிம்லேருந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்க சிம்முக்கு வந்துட்டு மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேவா, கான்செப்ட் ஓகே. இப்போ வந்துட்டு எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க, ரெண்டு பேர் இதை பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணோடனே இங்கே க்ரீன் கலர் லைட் எரிய ஆரம்பித்தோடனே வெஹிக்கிள் ரன் ஆக ஆரம்பிக்கும். இங்கே ரெடி டு யூஸ்னு வரணும். ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு வந்ததுக்கப்புறமேட்டு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். சிஸ்டம் ரெடின்னு வந்துச்சு, ஹாப்பி ஜேர்னி. க்ரீன் கலர் லைட் எரியுது, இந்த வைப்ரேஷன் சென்சார் ரன் ஆகுது. இங்கே பிளிங்க் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். மோட்டர் ஸ்டாப் ஆனோடனே உங்களுக்கு இங்கேருந்து மெசேஜ் சென்டாய்டு யூஸ் இருக்குது. மெசேஜ் கட்டணும். இந்த ஜிஎஸ்எம் பேஸ் பண்ணி மெசேஜ் சென்ட் ஆகிடும். அந்த மெசேஜ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வந்து லேட்டிடியூட்னா லாங்கிடியூட் ரெண்டு வேலையும் டிஸ்பிளே ஆகும். இந்த ரெண்டு வேலையும் கூகுளில் போட்டு எந்த லொக்கேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம்.